கோவையில் நடந்த திருமண விழா ஒன்றில் காய்கறிகள், பழங்கள், கரும்பு, வைக்கோல், ஏர்கலப்பை போன்றவற்றால் மேடை அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. கோவை தெலுங்கு பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவருக்கும் சஞ்சனா என்பவருக்கும் இன்று மாலை தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் திருமண வரவேற்பு நடைபெற்றது. வழக்கமாக திருமண மேடையைப் போல இல்லாமல் முழுக்க முழுக்க காய்கறிகள், பழங்கள், பூக்கள், கரும்புக்கள், ஏர்கலப்பை உட்பட முழுக்க முழுக்க விவசாயப் பொருட்களைக் கொண்டே மேடை அலங்காரமானது அமைக்கப்பட்டிருந்தது. இதை திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்து புதுமண தம்பதி தங்களது திருமணத்தை விவசாயப் பொருட்களுடனே இருக்கும் வகையில் திட்டமிட்டு இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேடையில் கரும்புகளால் அலங்கார வடிவமைப்புகள் செய்யப்பட்டு இருந்ததுடன் மேடையின் முன்புறம் நாற்றுகள், பூச்செடிகள், வைக்கோல் போன்றவற்றாலும் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. மணமக்கள் நிற்கும் இடத்துக்கு மேல் வாழைப்பூக்கள் மற்றும் வைக்கோலை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது பிரமாண்டமாக காட்சியளித்தது. இது தவிர பூக்களால் செய்யப்பட்ட அலங்காரமும் திருமண மண்டபத்திற்கு முன்பு வைக்கப்பட்டு இருந்த காளைகளின் புகைப்படங்களும் மக்காசோளம், பழங்கள் ஆகியவற்றால் கட்டப்பட்டு இருந்த தோரணங்களும் திருமணத்திற்கு வந்திருந்தவர்களை உற்சாகம் கொள்ள செய்தது.